அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் காணப்போகும் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார். முன்னொரு காலத்தில் கொடுங்காலூரில் சேரர்குடியில் பெருமாள் கோதையார் என்பவர் இளம் வயதிலேயே சிவபக்தி மிகுந்து அரச வாழ்வை துறந்து திருவஞ்சை களத்தில் ஆலயத்துண்டு புரிந்து வாழ்ந்து வந்தார். அப்போது செங்கோர் பொறையன் என்னும் சேர மகாராஜாவுக்கு திடீரென நாணோதியம் ஏற்பட அவன் மகுடத்தை துறந்து காட்டிற்கு சென்று தவம் செய்யலானான். நாடு அரசன் இல்லாமல் இருக்க முடியுமா? அதனால் நாட்டின் அமைச்சர்கள் யாவரும் திருவஞ்சை களத்திற்கு சென்று அங்கு சிவத்தொண்டில் ஈடுபட்டிருந்த பெருமாள் கோதையாரை அரச பொறுப்பை ஏற்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டனர். அவர் சிவபெருமான் உத்தரவு தந்தால் அரியணை ஏற தயார் என்று கூறி சிவபெருமானை துதித்தார். சிவபெருமானும் சிற்சில சகுனங்கள் மூலம் அவர் இச்சையை தெரிவிக்க ஒரு சுபயோக தினத்தில் முடிசூட்டி கொண்டார். தினந்தோறும் நெடுநேரம் சிவபூஜை செய்வதை தவிர்ப்பதில்லை. ஒரு நாள் யானை மீது அமர்ந்து சகல விருதுகளுடன் நகரை பவனி வரும்போது ஒரு சலவை தொழிலாளி உலர் மண்ணை சுமந்து வந்தான். அப்போது சிறிது மழை பெய்யவே உலர் மண் கரைந்து அவன் உடலில் ஒழுகி காய்ந்து உடலெங்கும் விபூதி பூசியது போல் தோன்றியது. அவ்வளவுதான். இதனை கண்ட யானை மீது அமர்ந்திருந்த மன்னன் கிடுகிடுவென்று கீழே இறங்கி போய் அந்த நபரை வணங்கினார். அந்த சலவை தொழிலாளியோ அரசர் தன்னை வணங்குவது கண்டு நடுநடுங்கி விட்டான். அரசரை பலமுறை தொழுது கைக்குப்பி மன்னர் பெருமானே, என்ன இது, என்னை நீங்கள் வணங்கலாமா என்றான். அது கேட்ட மன்னன், நீவீர் திருநீற்று வடிவத்தை எனக்கு நினைவுபடுத்தினீர். அடியேன் அடிச்சேரன், நீவீர் வருந்த வேண்டாம் என்று மறுமொழி கூறி அவனை அனுப்ப அமைச்சர் முதலானோர் மன்னர் சிவனடியார்கள் பால் காட்டும் பரிவையும் மரியாதையையும் எண்ணி எண்ணி மகிழ்ந்தனர். ஒரு நாள் தவறாமல் மன்னன் செய்யும் சிவபூஜையின் முடிவில் நடராஜ பெருமானின் சிலம்பொலி கேட்கும். அதனை கேட்டால்தான் மன்னனுக்கும் நிம்மதி. தான் நியமம் தவறாமல் பூஜை செய்திருக்கிறோம் என்ற மனம் பூரிப்பான். இப்படி இருக்கையில் ஒரு நாள் பூஜை முடிவில் சிவனது சிலம்பொலி கேட்கவில்லை. உடனே சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பெரும் வருத்தம். இனி இவ்வுடல் இருந்து என்ன பயன் என்று வாழை எடுத்து தன்னை மாய்த்து கொள்ள துணிந்தார். மறு நொடி சிவபெருமான் சிலம்பை ஒழிக்கச் செய்து, அன்படியே அவசரப்பட்டு பிராணத்தியாகம் செய்து விடாதே, சுந்தரமூர்த்தியின் பாடலில் சற்று ஆடி அமிழ்ந்து விட்டோம், அதனால் வர தாமதமாகிவிட்டது என்று கூறி சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பெருமையை வெளிப்படுத்தினார். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பெரும் வியப்பு. சிவபெருமானின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நேரில் சென்று தரிசித்து விட வேண்டும் என்று நினைத்து உடனே திருவாரூருக்கு சென்று சுவாமிகளை வணங்கி நின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது மிகவும் நட்பு பாராட்டிய சேரமான் பெருமாள் நாயனார் அவரை தம்மோடு கொடுங்காலூருக்கு அழைத்து சென்று உபசரித்து மகிழ்ந்தார். பின்னர் சுந்தரர் ஆரூர் சென்றார். இருவரும் மாற்றி மாற்றி அவர் இங்கு சென்று தங்குவதும் அங்கு வந்து இவர் தங்குவதுமாய் இருவரின் நட்பும் மிக பலப்பட்டு விட்டது. ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்சைக்களம் சென்று சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். சிவபெருமான் ஒரு வெள்ளை யானையை அனுப்பி சுந்தரரை அதில் ஏறும்படி பணிந்தார். சுந்தரரும் சிவனால் அனுப்பப்பட்ட அந்த வெள்ளை யானை மீது ஏறி அமர்ந்து திருக்கைலாயம் நோக்கி செல்கையில் தன் தோழனான சேரமான் பெருமாள் நாயனாரை நினைத்து, அடடா, அவரும் நம்மோடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்குமே என்று எண்ணினார். அப்போது கொடுங்காலூரில் அரண்மனையில் நீராடி கொண்டிருந்தார் சேரமான் பெருமாள். அந்த நிலையிலேயே தன்னை பற்றி சுந்தரர் நினைப்பது பளிச்சென்று அவருக்கு புலப்பட்டது. உடனே அப்படியே அருகிலிருந்த குதிரை மீது தாவி ஏறு திருவஞ்சைக்களம் சென்றார். இவர் சென்று அடைவதற்குள் சுந்தரர் ஐராவதத்தின் மீது ஏறி விண்ணில் சென்று கொண்டிருந்தார். அதை கண்ட சேரமான் தன் குதிரையின் காதில் ஐந்தெழுத்து, அதாவது நமச்சிவாயா, ஓதினார். உடனே அக்குதிரை விருட்டென்று துள்ளி தாவி விண்ணில் பாய்ந்து விரைவாக பறந்து சுந்தரமூர்த்தி நாயனாரின் யானையை அடைந்து அதனை வலம் வந்து அதற்கு முன்னால் சென்றது. அதில் அமர்ந்தபடியே சேரமான் சுந்தரரை வணங்கியபடியே இருந்தார். இருவரும் கைலாயத்தை அடைந்து கீழே இறங்கி பல வாயில்களை கடந்து பெருமாள் வீற்றிருக்கும் இடத்தை அடைந்தனர். அதன் வாயிலில் சேரமான் பெருமாள் நாயனார் தடுத்து நிறுத்தப்பட்டார். சுந்தரர் மட்டும் உள்ளே சென்று சிவபெருமான் முன் வீழ்ந்து வணங்கி துதித்து சேரர்கோன் வாயிலில் நிற்பதை கூறுகிறார். சிவபெருமான் புன்னகையுடன் சேரமானை உள்ளே அழைக்கிறார். இங்கே உம்மை நாம் அழையாதிருக்க எப்படி வந்தீர் என்று வினவ சேரமான் சிவனை பன்முறை விழுந்து வணங்கி, என்னையாலும் எம்பெருமானே, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை துதித்து அவர் ஏறி சென்ற வெள்ளை யானைக்கு முன் அவரை சேவித்து கொண்டே இங்கே வந்துவிட்டேன். தேவரின் ஐந்தெழுத்து மந்திரமே யான் ஏறிய புறவிக்கு அந்த மாயசக்தியை தந்து இங்கே என்னை கொண்டு வந்து சேர்த்தது. தேவரீர் பொழியும் கருணை வெள்ளம் அடியனை இங்கே கொண்டு வந்து ஒதுக்கியதால் இப்பேறு பெற்றேன். மலைமகள் நாயகனே, ஒரு விண்ணப்பம். அடியேன் தேவரீரது
திருவருள் துணை கொண்டு திருவிழா ஒன்று பாடியுள்ளேன். அதனை கேட்டருள வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தித்தார். அப்பொழுது சிவபெருமான் இளம் புன்னகையுடன், அப்படியா, சரி, அதனை சொல் என்று திருவாய் மலர்ந்தார். சேரமான் பெருமாள் நாயனார் உடனே திருக்கயிலாய ஞான உலாவை ஆசுகவியாக பாடி பெருமானை கேட்கும்படி செய்தார். அதனை செவிமடுத்த சிவன் அகமகிழ்ந்து அருள் செய்து நம்முடைய கணங்களுக்கு நாதனாயிரு என்று பணிந்தார். சேரமான் பெருமாள் நாயனாரும் சிவகண நாதராகி சிவமூர்த்திக்கு தொண்டரானார். சேரமான் பெருமாளின் குரு பூஜை ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் சேரமான் பெருமாளை ஒரு நிமிடம் நினைத்தால் கூட போதும், நமக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்த பதிவில் வேறொரு நாயனாருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.